ஏட்டி ரோசா, நம்ம மாடை காணோம், என் கூட வந்து தேடவாயன். மருந்து ஊத்தல, என்ன செய்ய, மாடை தான் தேடி அலைய வேண்டியதா இருக்கு. What மாடு ஆண்டி? என் பேரத்தாலே வாண்ண. பக் 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 பக். ஏட்டி சண்முகம். சண்முகம்? Who is the சண்முகம்? யா தே, கண்ணும் தெரியல. என்ன எப்படி என் மாட்டை கண்டுபிடிப்பேன்? Oh, my shoe is broken. ஏமா, என் மாடு வந்துட்டு. சண்முகம் சண்முகம். வீட்டுல கொண்டு உட்டுருவா. கண்ணும் தெரியாததுக்கு இவ மேல ஏறி உட்காந்து வீட்டுக்கும் போன மாதிரி ஆச்சு, இவளையும் கூட்டு போன மாதிரி ஆச்சு. போப்போ, நம்ம வீட்டுல கொண்டு விடு, அம்மாக்கு வீடு தெரியாது. எங்கேயும் செடிய கடிய திங்காம நேரம் வீட்டுக்கு போனோம் சொல்லிவிட்டேன். மாடு மேல உட்கார நல்ல சாலியா இருக்கு. அட, என்னாச்சு? ரோஸ் மேல அம்மா உட்கார்ந்து வர்றாங்க. ரோஸ் ரோஸ், வாட் ஹேப்பன்? எம்மா எம்மா, எதுக்கு ரோஸ் மேல உட்கார்ந்து இருக்க எம்மா? பக் 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 பக். ஏய் போ போ, நின்னுகிட்டே இருக்க, அந்த போ போ. ஐயோ, மருந்து ஊத்தல போலயே எம்மா. ஏய் போ எம்மா, கீழே இறங்கு. யாரோ தொடுதாவளே, யாரோ தொடுதாவளே. ஏபி ஏதில போற ஆளு யாரோ எடுத்து கீழே போட்டாவோ. மாடு களவாணி, மாடு களவாணி. ரோஸ், கெட் அப். Thank you so much, Raja. Your mummy is very bad. No, no. She is night blind. Oh. எம்மா, எம்மா. மாடு களவாணி. எம்மா, என்ன இப்படி மிதிக்கி? ரோஸ் வா, நம்ம போலாம். ஆண்டி வந்துருவாங்க, அவங்களுக்கு பாத தெரியும். நம்ம இருந்தோம்னா நம்மள திருட நினைச்சா அடிச்சிருவாங்க. வா போவோம். வீட்டுக்கு தான் நமக்கு பாத தெரியுமே, தடவை தடவை போயிரும். இருந்தாலும் அம்மா பாவம், அம்மா முன்ன போட்டு நம்ம பின்னாடி போவோம். மாடுகளை நீங்க தான் நிற்கும். எம்மாடி, அடிக்கி அடிக்கலாம் வருது. ஆரியா, இங்க நல்ல ஜிம் இருக்குமா? என்ன, நான் மாடியில ஜிம் வச்சிருக்கேன், நீ அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓ, வெரி நைஸ். மது, எனக்கு மார்னிங்க்கு ஒரு 10 அவிச்ச முட்டை மட்டும் கொடுத்து விட்டுறமா. சரி பெரியத்தா. மது, நீ எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த சமையல் பண்ண வருவாங்களா, அந்த அக்கா கிட்ட சொல்லிரு, காலையிலே அவிச்சு வச்சிருவாங்க. நான் வந்து உரிச்சு எடுத்துட்டு போயிருந்தேன். சரியாமா? பரவாயில்லங்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு தானே பண்றேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீ வந்து லெக்சரர் ஜாப்க்கு ரெசியூம் கொடுக்க போனோம்னு சொன்னீங்களா, கிரெடியா இருச்சரியா? நான் அண்ணன் கூட போய் ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வரேன். ஆ சரிங்க. எங்க பேசுங்க, அவங்கிட்ட பேசுங்க பேசுங்க பேசுங்க. தம்பி மகாராஜா, இந்த நீ எவ்வளவு நாள் இங்க இருப்ப? சுத்தி நான் நம்ம இங்கதான் இருப்பேன், இங்கேயே செட்டில் ஆகலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சித்தப்பா கிட்ட தானே இருக்கு. அதெல்லாம் என் பேர்ல எழுதி மாத்தி வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். போது ஃபாரின் வாழ்க்கை. நாசமா போச்சு. இவனால கட்டி காத்ததுல பாதிய அப்படியே புடுங்கிட்டு போறானே, நான் என்ன செய்வேன்? அதுக்கு ஒரே வழி, இந்த யோகா கிரிக்கை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இங்கேயே ரெண்டு கருக்குகளையும் போடுறது தான். தம்பி மகாராஜா, சொத்து என பெரிய சொத்து. உங்க அப்பா இந்த தரிச காடு ஒரு புல் போட்டு கூட முளைக்காத 4-5 காடை கொடுத்துட்டு போனாரு. அதை நாங்கள் நம்ம கொஞ்சம் அதை எதுன்னு பண்ணி தேங்காயெல்லாம் நட்டை வச்சு தென்னமரமாக போட்டு தோப்பு வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு பங்களா ஒன்று கிடக்கு. அது போக வேறு பெருசாக ஒன்றும் இல்லைப்பா. ஃபேமிலி லாயர்கிட்ட எல்லாம் கேட்டால் தெரிஞ்சிடும் சுத்தி. சரி, நான் போயிட்டு வரேன். விடமாட்டான் போல தெரியுத. மனைவியே மனைவியே நில்லு, இந்த யோகாவை நீ கொஞ்சம் பண்ணு. இந்த வந்துட்டா நமக்கு ஹீரோயின் யோகா டீச்சரு. மனவனே மனவனே நில்லு, உனக்கு யோகா சொல்லி தர பண்ணு. யோகா? நான் ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போறேன், யோகா பண்ண முடியாது. யோகா பண்றது நல்லது, நீங்க செய்ய வாங்க. யோகா டீச்சரே, உங்க குடிமைய மேல இடிக்கி. அவ வெக்கத்துல வந்துகிட்டு இருக்கா. Why this lady? ஆனா உனா மண்டைய தொங்க போடுதோ. நீ வாண, அது ஒரு மாதிரி மெண்டல். இல்ல ஆரியா, யோகா டீச்சர் கூட பழகட்டும்ல, எங்களை கூட்டு போற. தூர ஓடிரு, மூக்குல டிஞ்சி வச்சிருவ டிஞ்சி.
எட்டு யோகா. அவன் போய் அரை மணி நேரம் ஆகுது, தலையை குடிஞ்சுக்கிட்டே நிற்காத. போப்போ, மேல சிம் இருக்கு, சிம்மு சிம்மில் போய் நீ போய் யோகா பண்ண, அவங்க சிம்மு பண்ணிட்டோம், ஓட்டி போ, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகட்டும். எனக்கு வெக்கமா வருது, வெக்கம் வெக்கம் வெக்கம். ஏ அம்மா, உனக்கு வெக்கம்லாம் வருமா? நல்லா வெக்கப்படுதப்பா. போப்போ ஜிம்முக்கு போ. என் மது அதை பட்டு முட்டையை அவிச்சு வகையில் கொடுத்து விடுமா? சரித்த. இங்கரு, இங்க தலை குடிஞ்சு நின்றுகிட்டே இருக்காம மேலே போய் ஜிம்மில் போய் அவன் ஜிம்மு போட்டும். நீ டங்கு டங்குன்னு போய் யோகாவை போடு, ஓடு ஓடு ஓடு. அதுக்கு முன்னாடி துணி துவைக்கணும், பாத்திரத்தை எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போடணும். பாத்திரத்தில் கை வச்சா கையை நறுக்கி விட முடியுதுக்கோ. போ போ, அங்கே மேலே போய் ஜிம்மில் போய் ஆடு ஓடு. முட்டை ரெடி ஆகட்டும், போகிறேன், முட்டையை நான் கொண்டு போவேன். உன் கண்ணில் ரெண்டு முட்டை இருக்கு. போ, இவன் முட்டை வைக்கிற வரைக்கும் இங்கே குடிமி எடுத்துக்கிட்டு நப்பா. இவா என்னம்மா, ஒரு தினுசானுக்கா? அது லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அதான் ஒரு தினசானுக்கா. என்னென்ன ஒளிஞ்சு போது போங்க. ஏங்க, எப்படியாட்டு இந்த மகாராஜ பயலை அனுப்பணுங்க? என்ன செய்ய, சொத்து சொத்துன்னு அவங்க அப்பா கொஞ்சம் தானே கொடுத்துட்டு போனாங்க. நம்ம தானே நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஆ, மொத்தத்தையும் கேட்டுருவானோ? மொத்தம் கிடையாது, பாதி சொத்து தான். இருந்தாலும் கொடுக்க மனசு வர மாட்டேங்க. பேராசை பெரு நஷ்டம், அவனுக்கு உண்டானதை கொடுக்கணும். ஆம்பிட்டு தான் இந்த ஆள் ஏதாவது உளறிட்டு இருப்பார். நம்ம ஏதாவது பிளான் போடுவோம். தூர போமா, குடுமையை குடுமையை வாயில் கொண்டு இடிப்பா. இவா ஒருத்தி காயும் ரொம்ப பாவம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, என்ன செய்யனே தெரியல. காயும் என்னையை ஏமாத்திட்டு ஓடனவ, அப்புறம் இந்த பானுமதி அக்கா பார்த்த பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் நான் வேற கொஞ்சம் மெண்டலாக இருக்கும்போது இது பின்னாடி சுற்றினானா, சுற்றி அதுக்கு ஆசை வளர்த்து விட்டுட்டேன். கடவுளே, எனக்கு என்ன இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துருக்கீங்க. ரெண்டு பொண்ணுங்களும் என் மேலே அன்பாக இருக்குவோ, நான் எதை செலக்ட் பண்ணுறது? ஒரு பக்கம் பார்த்தா காயத்ரி துரோகம் பண்ணிட்டு போனா, அதனால பானுமதி கெட்டுறது தான் சரின்னு தோணுது. இன்னொரு பக்கம் பார்த்தா பாவும் காயும் ஏமாந்து நிற்கா, நான் என்னதான் செய்யறதுன்னு எனக்கே தெரியல கடவுளே. என்ன வேணும்? நான் ரொம்ப குண்டா இருக்கம்ல, அதனால நடந்து நடந்து ஓடி 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 எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்ட் எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க போங்க. என்ன சரவணன், முன்னாடி எல்லாம் மண்டையில அடிபடுறதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் நீங்க என் பின்னாடி ராசாத்தி ராசாத்தி ராசாத்தின்னு சுத்துவீங்க, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப என்னடானே என்ன விரட்டிக்கிட்டே இருக்கீங்களே, எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. எதுக்கு இப்படி மண்ணில் கிடந்து உருண்டுட்டு கிடைக்கீங்க? உங்களுக்கு வீடு இல்லையா, தோட்டம் இல்லையா, துறவிலையா, பங்களா இல்லையா? அங்க போறது இந்த மண்ணில் நாத்த பிடிச்ச மண்ணில் வந்திருக்கியோ? சில நினைவுகளை மறக்க முடியாது, அந்த இடத்துல உட்காரும் போது மனசுக்கு நல்லா இருக்கும். நானும் இப்படிதான் சாகர கிட்டவே உருண்டுட்டு கிடப்பேன். சரி நீ போ. அது எப்படி போக முடியும்? நான் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்ட்டு சுடுகாட்டை சுற்றி எடுத்துகிட்டு வந்த மண்டை ஒட்டு மாலை. இதை இவர் கழுத்தில் போட்டு விட்டேன், இவர் என்னையே சுற்றி சுற்றி வருவாருன்னு அந்த முனியாண்டி சொன்னான். சரவணன், என்னை இங்கே பாருங்கள், இந்த மாலையை போட்டுக்கிடுங்க, அப்போ தான் ராசா மாதிரி இருப்பீங்க. மண்டை ஒட்டு மாலை, இதை போட்டால் ராசா லுக்கு வந்துடும். இது பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. பயப்படக்கூடாது, சந்தோஷமாக போட்டுட்டு ஆடுங்க. இதை போட்டு பரதநாட்டியம் ஆடிங்கன்னா சலங்கி ஒளி கமல் மாதிரி இருப்பியோ. சரி. நல்ல பசியை வச்சு மண்டை ஓடக்கொண்டு இவர் கழுத்துல போட்டாச்சு. இனி என் பின்னாடி ராசாதி பழைய எப்படி சுத்தி வருவார்? சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பரதம் போட்டுறணும். தோம் தக்க தூம் தக்க தீம் 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 தோம் 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 காயு 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 பானு 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 அதிதோம் தீம் தீம் தோம் நொந்துட்டேன் தோம் வெந்துட்டேன் தோம் தோத்துட்டேன் தோம். எம்மா எழுச்சக்கா, வர வர நம்ம கேங்கில் உலகாகவே சேர மாட்டேங்கலாம். அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட்டாக வந்து பார்த்துக்கிடுங்க.
எவாட்டி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் வாரம் நட்டி விழுங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி வருவாவோ, கொஞ்சம் அவங்க பிஸியாக தான் இருப்பாவோ. ஏய் கொண்ணு பிடம் பார்த்துங்க, கொண்ணு ஆளை பாருங்க ஆளை. ஏன் அந்த அக்காவை பற்றி கிண்டல் அடிக்காதியோ, உங்கள் வயசுன்னா அவங்க வயசு என்ன, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க பிள்ளைலா. ஏட்டி பங்கூசு, அந்த கேப்பில் அப்படியே வயசானவன் சொல்லிட்டு இருக்கியோட்டி, இந்த மாதிரி கொஞ்சம் வயசு பிள்ளைகளும் கிண்டல் அடிக்கும் போது தான் நான் இளமையாய் உணர்கிறேன். அப்போ உங்களால் கிண்டல் அடிக்க வேண்டியதான். நேரத்து கதையை கேட்டிங்களா, நம்ம பனிமலர் பாட்டி அவன் மருமவ கூட மாடை தேடி போயிருக்காவலாம். பாவம் அந்த பிள்ளை நெட்டையாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையே மாடுன்னு நினச்சி அந்த பிள்ளை குனிஞ்சிருக்கு, ஷூ ஏதோ பிஞ்சிருக்குன்னு அந்த பிள்ளை மேலே ஏறி உட்காந்து பக்கு பக்கு போகப்போன்னு இருக்காவோ. அந்த பிள்ளை ஒரே அழுதுருக்கு. நல்ல வேலை அப்புறம் ராஜா வந்து பொண்டாட்டியை காப்பாற்றி கூப்பிட்டு போயிருக்காங்கக்கா. இது பாருங்கக்கா, மருந்தும் ஊற்றாமல் என்ன அநியாயம் பண்ணிட்டு தெரியுது. அந்த பிள்ளை வெளிநாட்டு பிள்ளை நல்லா கைட்டு மாடு கணக்காக இருக்குல்ல, அதான் அது அப்படி பண்ணியிருக்கு. சி ஐயோ பாவம், அந்த பிள்ளையே அப்படி சொல்லாத. அது வெளிநாட்டு பிள்ளை நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு வளர்ந்து நல்ல நெட்ட நெட்டையன்னு இருக்கு. நம்ம நெட்ட வலிக்கெல்லாம் மேலே இருக்கு பற்றி அந்த பிள்ளை பெரிய ஆள் ஆம்பளை கணக்காக இருக்கு. இப்போ என்ன வளர்த்துமே எந்த நாடுமா? யாருக்கு தெரியும்க்கா, நமக்கு தெரிஞ்சது இந்தியா ஒன்றுதான். எனக்கு கொஞ்சம் நாடுகள் தெரியும்க்கா, இந்தியா, பெங்களூர், அப்புறம் வந்து கோயம்புத்தூர், அப்புறம் வந்து பாம்பே, இந்த மாதிரி கொஞ்சம் நாடுகள் தெரியும். மெண்டல் அதெல்லாம் இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஊரு டீ. விட்டா நம்மள கிறுக்கு ஆக்கிடுவா. கேட்டா நான் டீச்சருக்கு படித்தேன், பத்தாம் கிளாஸ்ல அத்தனை மார்க் வாங்கினேன்னு கதை விட்டு தெரியுதா. ஐயா அதெல்லாம் நாடா இருந்தது, மாத்திட்டாவோ போல, இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து போட்டாங்க போல. சரி சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுக்கா. கையில கட்டையை பிடிச்சி சாதி விடுவோம் ஜாதி, பொய் பையா சொல்லிட்டு இருந்தீங்க. அட நம்ம ஊழமுக்கு தலைவர் வராரு. தலைவரே வணக்கம், நீங்க பேசினால் ஊரெங்க முழிக்கும். ஏம்மா நம்ம டூருக்கு போக போற பஸ் வந்துருக்குமா, பார்க்க வர்றவங்க வாங்க. அந்த பஸ் தான் நம்ம டூர் போற அன்னைக்கு வரும். எலெக்ஷன் முடிஞ்சதும் நம்ம டூருக்கு கிளம்பிடுவோம். அதுக்கு முன்ன போக முடியாதுமா, கொஞ்சம் எங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டிலாம் இருக்கு. பஸ் பார்க்க வர்றவங்க பார்த்து வச்சுக்கிடுங்கம்மா. அப்புறமா நாலு பின்ன பஸ் வந்ததும் பஸ் அது நொட்டை இது நொட்டைன்னு சொல்லுவியல்லா, அதான் கூப்பிட வந்தேன். அதுவும் நம்ம ஊர்லேயே பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள்கள் பூரா நீங்கள் இங்கே நிற்கியல்லா, அதான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். ஐ பஸ் வந்துட்டு, பஸ் வந்துட்டு, ஏ வாங்க எல்லாரும் போய் பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். அந்த தெரு மூக்கில் நிறுத்தி வச்சுருக்கேன், வந்து பார்த்துக்கிடுங்க. எதுவும் குறைகிறா இருந்தால் சொல்லுங்க, மாத்தனா மாற்றிடுவோம். இருக்கிறதுலே வில்லங்கம் பிடிச்ச ஆள்கள்ட்ட முதலே சொல்லிடுவோம். அப்புறம் இதுங்க தான் இருக்கிறதுலே எந்த நேரமும் ஏதாவது குறைய சொல்லி நம்மகிட்ட சண்டை எழுப்பாவோம். ஏக்கா வாங்கக்கா, டூர் போற பஸ் எப்படி இருக்குமே பார்த்துட்டு வருவோம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா வாங்க, இதுதான் பஸ் வாங்க. பஸ் நல்ல சம்மன் இருக்க, பெரிய பஸ், ஏசி பஸ்ஸா? ஏசிலாம் இல்லம்மா, நல்ல சன்னல் எல்லாம் திறந்து விட்டீங்கன்னா கொடைக்கானல்ல மழை ஏற ஏற சில்லு சில்லு சில்லுன்னு காத்தடிக்கும். பஸ் சின்னதா இருக்கு, எல்லாரும் எப்படி இதுல போக முடியும் தலைவர? சுந்தரி மேடம் அழகா போலாம், ஒரு பஸ்ஸில் 30 பேர் உட்காரலாம், அழகா போகலாம. ஏன் அப்படி பேசுதியோ, பஸ் பிடிச்சிருக்கான்னு பாருங்கம்மா, அப்புறம் ஏதாட்டு குறை சொல்லுவிய. தலைவரே பஸ்ஸில் எல்லாரும் ஏறும்போது வாசலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாந்தி மாத்திரை கொடுத்துருங்க, ஏன்னா இந்த வாந்தி இருக்கிற கூட்டங்கள் பஸ்ஸை பூரா நாரடிச்சிருவாளுவோ. ஏம்மா அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிடுங்கம்மா, உங்களுக்கு 500 ரூபா டிக்கெட்டும் கொடுத்து மாத்திரையும் கொடுக்க முடியுமா? தலைவரே குண்டு ஆளுவோ ரெண்டு ஒன்றா உட்கார முடியாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது 2 இல்லைன்னா 4 சீட்டு வேணும். எனக்கு 2 சீட்டு, என் புருஷனுக்கு 2 சீட்டு. ஏம்மா அப்படி எப்படிம்மா கொடுக்க முடியும்? அப்படிங்க 4 சீட்டுக்கு தானம்மா துட்டு கட்டணும். நெருக்கி நெருக்கி உட்காருங்க, இல்லைன்னா கீழே ஒரு பேப்பரை விரித்து உட்காருங்க. சரி நாங்கள் நெருக்கி உட்காந்துக்கிட்டு தான், விடுங்க, இதுதான் கேவலப்படுத்துவார். சரிம்மா உள்ளே போய் பாருங்கோ. ஐ பஸ் சூப்பராக இருக்க, அழகான பர்பிள் கலர் தான் போட்டிருக்கான சீட்டு நல்லா இருக்க. இதில் ஒரு சீட்டை உருவிட்டு போற வேண்டியதான். சி அப்படிலாம் செய்யக்கூடாது, பஸ்ஸுக்காரங்க பாவம், அதில் துணி இதுவே பிடிங்கிறாதீங்க டி. அழகா ஸ்க்ரீன் தொங்க விட்டுருக்கான், எங்கள் வீட்டு சேனலுக்கு ஒரு 4 கிழிச்சிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். களவாங்கிற புத்தி மட்டும் போவே செய்யாத உனக்கு நெட்டி. போங்க இழிச்சக்கா. நான் என் புருஷன் என் பிள்ளைகள் நல்ல ஜம்முனு கடைசி சீட்டில் போய் உட்காந்துக்கிடுவோம். எக்ஸ்ட்ரா சீட் இருந்தால் நாங்கள் அங்கேயே படுத்துருவோம். டி கடைசி சீட்டு எனக்காவது கொடுங்கட்டி, 2 சீட்டாக சேர்த்து உட்காந்துக்கிடுதேன். இல்லைக்கா நான் முதலே பிடிச்சிட்டேன், நான் துணி கொண்டு வந்திருக்கேங்க்கா, நான் இங்கே எப்பவுமே துண்டு போட்டு போயிடும் எடுத்துக்கிடுங்க. என் மெண்டல் ஒரு வாரம் கழிச்சு தான் பஸ் வரும், நீ இப்பவே துணி போட்டு வச்சிட்டீங்கன்னா அது யாராவது எடுத்து தூர போட்டுருவோம் மெண்டல். ஐயா ஆமாம் மறந்தே போயிட்டேனே, அப்போ தலைவர்கிட்ட சொல்லிடணும், இத்தனை நம்பர் சீட்டாக நானும் என் குடும்பமும் இருப்போம்னு சொல்லி வச்சிருவேன். பஸ் நல்லா சூப்பராக தான் இருக்கு. நானும் பாபும் முதல் சீட்டு இந்த ஜன்னல் ஓரம் அந்த கதை ஓரத்தில் உட்காந்துக்கிடுவோம் நல்ல ஜம்முன்னு. இந்த பிள்ளையை கொண்டு இந்த அத்தை பாட்டி விட்டுறணும், அவங்கெல்லாம் பின்னாடி உட்காந்துக்கிடுவாவோ. நீ நல்லா கொடுத்து வச்சவட்டி, உங்கள் அத்தை பாட்டி தலையிலேயே பிள்ளையை கெட்டி கட்டி நல்லா சந்தோஷமா இருக்க. நாங்களாம் ஒத்தையில வளர்த்த அந்த காலத்துல. அது உங்க காலம், இது என் காலம். ஏமா பஸ்ல பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் தூங்குது எல்லாம் உள்ள போய். தலைவர் கூப்பிடுதாங்க இறங்குங்க டி. என்னம்மா பஸ் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? சூப்பர் 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 தலைவர, இதே பஸ் இப்படியே வரணும், ஏதாவது மாறிச்சு மண்டே உடச்சு போடுவோம். ஏமா அப்படிலாம் பேசாதுங்கம்மா, இதே பஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா இதே மாதிரி பஸ் வரும் சரியா?
அப்புறம் எதுக்கு எங்களை பார்க்க சொன்னீங்க இதே மாதிரி பஸ்ஸுக்கு? ஏமா இந்த பஸ்ஸு தான்மா பேசியிருக்கு. அன்னைக்கு பார்த்து அவன் வேற இது மாற்றி கித்தி விட்டானா இதே மாதிரி பஸ்ஸு வரும்னு சொல்லுதேன். ஆமாம், அப்புறம் நாளை பின்ன எதுவும் சண்டை இழுத்துட்டு கிடப்பியல்லா? சரி தலைவரை, நீங்கள் 500 ரூபா டிக்கெட்டுக்கு கூட்ட போகிறதே பெரிய விஷயம். இவளுக்கு ஏதாவது சொல்லி கிடப்பாளவோ. நாங்கள் போயிட்டு வரோம்னான்றி. வணக்கம். பரவாயில்ல, இந்த இழிச்சக்கா தான் முன்னாடியெலாம் எல்லாத்துக்கும் வம்புக்கு வந்து நிற்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இதுக்கு மற்றதுவோ தான் ஒழுங்காத்து இல்லாமல் சண்டைக்கு அலையுதுவோ.